கல்வியை மாநில பட்டியலுக்குள் கொண்டு வராததற்கு காரணம் மாநில உரிமைகளை மத்திய அரசிடம் விட்டுக் கொடுத்த அதிமுக தான் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டினார். சென்னை வானகரத்தில் வட்டார அளவிலான சுகாதார விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கல்வியை மாநில பட்டியலுக்குள் கொண்டு வராதது குறித்து ஜெயக்குமார் பேசுவது வேடிக்கையாக உள்ளது என்றார். கல்வியை பாதுகாப்பதற்காக திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த உரிமையெல்லாம் விட்டு கொடுத்தவங்க சொல்றதுதான் வேடிக்கையா இருக்கு. எல்லா மாநில உரிமைகளையும் ஒன்றிய அரசிடம் அடகு வைத்தவர்கள், ஒன்றிய அரசோடு பணிந்து சென்றவர்கள், ஒன்றிய அரசுக்கு சலாம் அடித்து அவர்கள் சொல்வதை மட்டுமே செய்து கொண்டிருந்தவர்கள் கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது. இந்த ஒன்றிய அரசிடம் இருக்கிற அந்த சுகாதாரம், கல்வி போன்ற பல்வேறு உரிமைகளை இங்கே பெறுவதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், வாதாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.